ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் நினைத்த காரியம் நிறைவேற ஒரு எளிய வழிபாடு தான் எப்படின்றத உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வழிபாடு வந்து எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தா, பௌர்ணமி தினங்களில் செய்யணும். எத்தனை தடவை செய்யணும் அப்படின்னா, 5 தடவை செய்யணும். அதாவது 5 மாத பௌர்ணமி அன்று செய்யக்கூடிய வழிபாடு தான் இந்த வழிபாடு. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள், நியாயமான தேவைகள் வந்து முயற்சி செய்தும் நடக்காமல் இருக்கப்ப நம்ம வந்து அம்பாளை வந்து வழிபடுறது வந்து மிகவும் சிறப்பானது. அம்பாள்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறப்ப, ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைக்கணும், நிறையா கோரிக்கைகளை நீங்கள் வைக்காதீங்க. ஒரு கோரிக்கையை வச்சு இந்த 5 மாத பூஜை வழிபாடை வந்து செஞ்சீங்கன்னா, நிச்சயம் வந்து உங்களுடைய கோரிக்கைகள் வந்து 5 மாதத்திற்கு உள்ளாகவே நிறைவேறும். இப்போ எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, எப்போ எங்கே செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, பௌர்ணமி நாள் வந்து நாளைக்கு வருது. நாளைக்கே கூட நீங்கள் வந்து ஒரு கோரிக்கையை வந்து அம்பாள் முன்னால் சங்கல்பம் செஞ்சுக்கிட்டு துவங்க ஆரம்பிக்கலாம். நாளைக்கு சாயந்தரம் வந்து 5 to 7 அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த வழிபாடை செய்யலாம். இதை வந்து எத்தனை பௌர்ணமிக்கு செய்யணும் அப்படின்னா, 5 மாத பௌர்ணமிக்கு செய்யணும். இதுக்கு வந்து முதல்ல என்ன செய்யணும்னா, உங்கள் பூஜை ரூமில் வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை செய்யும் இடத்துல வந்து காமாட்சி படம், இல்லைனா அம்பாள் படம், இல்லை லலிதா திரிபுர சுந்தரி படம், இந்த மாதிரி அம்பாளுடைய படத்தை வந்து படமாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த படத்துக்கு முன்னால் நீங்கள் வந்து கோலம் போடுங்க. நான் இங்கே வந்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன், தாமரை கோலம் போட்டிருக்கேன். அதில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் 1st மாதம், நாளைக்கு தான் வந்து பௌர்ணமி ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன், நாளைக்கே ஆரம்பிக்கிறவங்க ஒரு காமாட்சி விளக்கை வந்து ஏற்றி வைங்க. மாலை நேரத்தில் ஏற்றிட்டு அதோட அகல் தீபம் வந்து ஏற்றணும். ஒரே ஒரு அகல் தீபம் ஏற்றணும். தீபத்தில் பார்த்தீங்கன்னா நெய் தான் ஊற்றணும். நெய் திரி போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம். முதல் மாதத்துக்கு வந்து 1 காமாட்சி விளக்கும், 1 அகல் தீபமும். அடுத்து வர்ற 2வது மாத பௌர்ணமி அன்னைக்கு 1 காமாட்சி விளக்கும், 2 அகல் தீபமும் ஏற்றி வைங்க. அடுத்து 3வது வர்ற பௌர்ணமி, 3வது மாதம் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு 1 காமாட்சி விளக்கோட 3 அகல் தீபத்தை வந்து ஏற்றி வைங்க. அது போக 4வது மாத பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி நாள் அன்று 1 காமாட்சி விளக்குடன் 4 அகல் தீபத்தை ஏற்றி வைக்கணும். 5வது மாத பௌர்ணமி அன்னைக்கு 1 காமாட்சி விளக்கோட 5வது அகல் தீபத்தை ஏற்றி, 5 அகல் தீபமாக ஏற்றி வச்சு நீங்கள் வந்து வழிபடணும். நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தா, முதல் மாத பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சக்கர பொங்கல் வச்சு வழிபடலாம். அடுத்து வந்து 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதம் அந்த மாத பௌர்ணமி அன்னைக்கு வந்து உங்களால் முயன்ற உலர் திராட்சை, கற்கண்டு, பேரிச்சம்பழம், பழம், பாலில் சர்க்கரை போட்டு இந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணுங்கள். 5வது மாத பௌர்ணமி வந்து கடைசி வாரம்னால நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கல், ரவா, கேசரி, அடுத்து வந்து இனிப்பான பலகாரங்கள் வைத்து நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து வழிபாடை வந்து முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி விதத்தில் வந்து நீங்கள் வந்து வெத்தலை பாக்கு, உங்களுக்கு எளிமையான முறையில் என்ன நெய்வேத்தியம் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து செய்து வழிபடுங்க. இடைப்பட்ட நாட்களில் வந்து பெண்களுக்கான மாதவிடாய் வந்துச்சுன்னா அந்த நாட்களை விட்டுட்டு அடுத்து வர்ற நாட்களை வந்து கண்டினியூஸாக வந்து அடுத்து வர்ற மாத பௌர்ணமியை வந்து கண்டினியூஸாக நீங்கள் செய்யலாம். அதாவது கணக்கு எப்படின்னா, 5 மாத பௌர்ணமிக்கு வந்து 5 அகல் தீபம் வந்து ஏற்றி வைக்கிறது தான் கணக்கு. அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் அந்த வாரம் விட்டுட்டா அதுக்கு அடுத்த வாரம் வந்து திருப்பி வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி 5 மாத பௌர்ணமியும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது கோரிக்கைகள் இருந்தால் நீங்கள் திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விதத்தில் வந்து நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா, நிச்சயம் வந்து அம்பாளுடைய அருளால் உங்களுக்கு வந்து நினைத்த காரியங்கள் வந்து நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க. நல்ல நல்ல ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து வர வீடியோக்கள்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.